ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வஞ்சர மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதை நெய் மீன் ஃப்ரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹாஃப் கேஜி நான் வந்து வஞ்சர மீன் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா தின்னாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து முள் இருக்காது, சென்ட்ரு முள் தான் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் தான் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ரவை. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து உப்புமா பண்ணுவோம்ல, சேம் அதே ரவை தான். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன் லெமன் ஜூஸ் போடுறேன் அப்படின்னா, அந்த கவுச்சி வாடை, மீன் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் இன்னொன்று சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் எடுத்து அப்படியே வந்து நான் அரைச்சி அதில் போட்டுக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரவை ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த அதாவது அது நம்ம மசாலா போடுற மசால் கீழே எண்ணெயில் விழவே விழாது, நல்லா அதில் வந்து ஒட்டிக்கும். அது இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ரவை. பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை எடுத்து வந்து நம்ம அந்த மசாலாஸ் இருக்குதுல அதுக்குள்ளே போட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மீனில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும் 2 சைடுமேவும். பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 1/2 hour லேருந்து 1 hour ஊறு நாள் சூப்பராக இருக்கும். எவ்வளோ எவ்வளோ வந்து அது ஊறுதோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1/2 hour ஆச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் இரும்பு தோசை தவா எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம அந்த மீனை வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு பரட்டி பரட்டி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது எண்ணெயில் மசாலா. சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணால் மட்டுமே நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.